நல்லவர். கடந்த வாரம் நம்முடைய பனித்துளி வேலை அதை நம்ம பார்த்து கொண்டிருக்கும் போதே இன்றைக்கு இந்த ஆராதனையில் இந்த மாதப்பிறப்பு ஆராதனையில் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அந்த வேத பகுதியை தியானிக்க வேண்டும் என்று ஆவியானவருடைய உள்ளத்திலே ஏவினார். இந்த மாதப்பிறப்பு ஆராதனையில் ஆசீர்வாதமாக ஒரு வார்த்தை, அது இந்த மாதத்துக்கு என்றல்ல, இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்தம், இந்த நாளுக்குரிய ராசி பலன் என்றெல்லாம் நாம் பார்ப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி வேத வசனத்தை காலையில் நம்ம கூடி வந்து தியானிக்கிறோம். இந்த நாட்களில் இந்த சொற்கள் மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகிற இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்தம், இந்த நாளுக்குரிய வாக்கு தத்தம், இந்த நாளுக்குரிய தியானம் சொல்லலாம். ஆனால் பிரியமானவர்களே, வேத வசனம் நம் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழிவுற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாய 26 அதிகாரத்திலிருந்து முதல் 12 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 26 அதிகாரம் 12 வசனங்கள், அதில் உள்ள சில ஆசீர்வாதங்களை இந்த வேளையில் நம்ம நமக்காக எடுக்கிறோம். 1 வசனத்திலிருந்து வாசிக்கக்கூடிய வாசியுங்கள். அக்காலத்திலே யூத தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது. யூத தேசம் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு நம்ம சபைக்கு எடுக்கலாம், நம்முடைய குடும்பத்துக்கு எடுக்கலாம். யூதா என்றால் புகழ்ச்சி, பிரைசிங், பிரேஸ் பண்ணுறவங்களுடைய கூட்டம், கர்த்தரை துதிக்கிறவர்களுடைய கூட்டம். இன்றைக்கு பிரேஸ் பண்ணுறது பிரேஸ் பண்ணுறது என்று சொன்னாலே நடனம் ஆடுகிறது என்று நினைக்கக்கூடாது. கர்த்தர் செய்த நன்மைக்காக கர்த்தரை துதித்து பிரேஸ் என்று பெயர் வைத்தார். யூதா என்று பெயர் வைத்தார். ஜூட், ஜூடா, யெகுடா, அந்த தேசத்தில் பாடுற பாட்டு. அப்போ கர்த்தரை துதிக்கிற சபை, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற சபை, எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் கர்த்தரை அதிசயத்தை தியானித்து துதிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபையை நினைக்கிறோம், துதிக்கிறோம். அந்த துதிக்கிற மத்தியிலே பாடப்படுகிற பாட்டாவது. பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். நமக்கென்று ஒரு பலனான நகரம் இருக்கு. இது ஒரு வேளை மகிமை, வருகை, பரலோகம் அதெல்லாம் பற்றி சொல்லியிருந்தாலும் இந்த உலகத்தில் நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் சிட்டி இருக்கு, ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு, ஒரு பலன். நம்ம ரட்சிக்கப்பட்ட நமக்குன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங் சிட்டி இருக்கு. கர்த்தரே அதை நமக்கு ஒரு அரணாக வைத்திருக்கிறார். இப்போ இந்த பலனான நகரத்தில் நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள். ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம நேரம் அனுமதிப்பது போல் தியானிப்போம். வாசியங்கள் 2 வசனம். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள். பிரியமானவர்களே, ரெண்டு காரியம் இணைந்தெணிந்து பார்க்கணும். இந்த பலனான நகரத்தில் பிரவேசிக்கிறவங்க, இந்த துதி நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறவங்க யார்? சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி. பல முறை பயணித்து சத்தியத்தை அறிந்தால்
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவது மாத்திரமல்ல, சத்தியத்தை கை கொண்டு வரணும். வேதவசனமே சத்தியம். சத்தியத்துக்கு செவியை அடைக்கக்கூடாது. சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஒரு நீதி உள்ள ஜாதி அந்த பலனான நகரத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்காக முதலாவது வாசல் திறக்கப்படும். ஆசீர்வாதத்தின் வாசலை திறப்பார். அடைவுண்ட வாசல் திறக்கப்படும். இதை நம்ம உள்ளத்தில் விசுவாசிக்கணும். என்னை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் வாசல்களை திறக்கிறார். அவர் திறந்தால் ஒருவரும் பூட்ட முடியாது, அவர் பூட்டினால் ஒருவரும் திறக்க முடியாது. தடைகளை அகற்றுகிறவர் நமக்கு முன்பாக போகிறார். எங்கள் சத்தியத்தை கை கொண்டு வர ஒரு நீதி உள்ள ஜாதி. இவங்களுக்கு என்ன செய்யுங்க, வாசலை திறவுங்க, வழிகளை உண்டாக்குவார், தடைகளை அகற்றுவார். அப்போ முதலாவது நமக்கு வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம், வாசல்கள் திறக்கப்படும். ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கப்படும். ரெண்டாவது மூன்றாம் வசனம் வாசிங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். இவன் சத்தியத்தை கை கொள்ளுகிற நீதி உள்ள ஜாதி மாத்திரமல்ல, தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு மனசு இவனுக்கு இருக்கு. தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட மனசு இருக்கிறபடியினால எல்லா சூழ்நிலையிலும் அவரையே நம்பி இருக்கிறார், அவரையே நம்பி இருக்கிறார். அப்போ சத்தியத்தை கை கொண்டவர் நீதி உள்ள ஜாதி, அவரை உறுதியாய் பற்றி கொண்டவன், அவரையே நம்பி இருக்கிறான், அவனுக்காக வாசல்கள் திறக்கப்படுது. ரெண்டாவது எல்லா சூழ்நிலையிலும் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வார். ஒரு பெர்ஃபெக்ட் பீஸ். உலகம் கொடுக்குற சமாதானம் அல்ல, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். பீஸ் தட் பாஸத் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங். பீஸ் தட் பாஸத் ஆல் அண்டர்ஸ்ட், எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம். அப்போ முதலாவது நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், துதிக்கிறவர்களுக்கு, சத்தியத்தை கை கொள்ளுகிற நீதி உள்ள ஜாதிக்கு, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களுக்கு வாசல்கள் திறக்கப்படுது, பூரண சமாதானம் கிடைக்குது. வாசிங்க தொடர்ந்து ஐந்தாம் வசனம். அவர் உயரத்திலே வாசமாய் இருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாக மட்டும் இடிய பண்ணுவார். கால் அதை மிதிக்கும், சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும். பிரியமானவர்களே, முதல்ல என்ன செய்கிறாரு, வாசல்களை திறக்கிறார், பூர்ண சமாதானத்தை நமக்கு கட்டளையிடுகிறார். மூன்றாவது நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நம்ம அறிந்திருக்கிறோம், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு, நடுகவே யுத்தம் உண்டு. அவெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். நம்ம சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள், சிறுமையும் எளியும் ஆனவர்கள் நம்மை அவர்கள் மேல் ஜெயம் எடுக்க வைப்பார். ஹல்லேலூயா, எல்லா கத்திரி ஸ்தோத்திரிங்க. ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட். இவ்வளோ அருமையாக இருக்குப்பார். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நமக்காக வாசல்களை திறக்கிறார், பூரண சமாதானத்தை தருகிறார். இங்கே பார்க்குறோம் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறார், நம்முடைய காலத்தை மிதிக்கும். நம்ம எளிமையானவர்கள், சிறுமையானவர்கள். இந்த சாதாரண மீன் பிடிக்கிறவங்க
எடுத்த இப்போ பைபிள் ஸ்டடி மாதிரி போயிடும். அந்த காலத்தில் இந்த பிரதான ஆசாரியர்கள், அந்த குடும்பம் ஆசாரியர்கள் மிக வலிமையானவர். அவங்கெல்லாம் இன்றைக்கு சொன்னால் பெரிய அரசியல் செல்வாக்குள்ளவர். ரோம சக்கரவர்த்தி இந்த பிரதான ஆசாரியர்களுக்கு பயப்படுவார். பிரியமானவர்களே, ஒரு முறை இவங்களுக்கு விரோதமாக பிள்ளாத்தி ஏதோ செய்தான் அப்படின்னு சொல்லி இவங்க ரோமுக்கு நியூஸ் அனுப்புகிறாங்க. அந்த கவர்னர், இங்கே வந்து இந்த மாதிரிலாம் என்னமோ செய்கிறான்னு. இந்த பிரதான ஆசிரியர் இது வரலாற்றில் இருக்குது. நியூஸ் போன உடனே அங்கேருந்து ரோம சக்கரவர்த்தி கவர்னருக்கு, ஏய் கொஞ்சம் வாழை அடைக்கிட்டு, இந்த ஆசிரியர்களுக்கு விரோதமாக அவங்க ரிலிஜனுக்கு விரோதமாக எதுவும் பண்ணாத இருக்கமா, அங்கே இருக்கிற சோசியல்ஸ் இதை பார்த்துக்க அவ்வளோதான் அப்படின்னு செய்தி என்ன பண்ணாங்க. அந்த அளவு அதனால தான் அவர் இயேசுவை விடுவிக்க மனதாக இருந்தும் வரலாற்றில் பிள்ளாத்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதனால தான் ராஜா குடும்பத்தில் அவனுக்கு பெண் கொடுத்தாங்க. இதெல்லாம் வரலாறு, நான் அதுக்குள்ள போக விரும்பலை. ஆனால் அவ்வளவு பவர்ஃபுல் பீப்புள், சாதாரண மீன் பிடிக்கிறவன், எழுத படிக்க தெரியாதவங்க, அவங்க காலத்தை மிதிக்குது, அதுக்கு மேலே உயர்ந்துடுறாங்க, அதுக்கு மேலே உயர்ந்துடுறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று உண்மை. அவ ஆண்டவர் இதே போல் வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய பெரிய சூழ்நிலைகள் இருக்கலாம். எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலாக நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். எளிமையும் சிறுமையும் மாணவருடைய காலரை மிதிக்க அவங்களுடைய பவர் ஸ்ட்ரக்சர் எல்லாம் தவிடுபடி ஆக்கிடுவார், எல்லாம் தவிடுபடி ஆக்கிடுவார். எல்லாம் அவர் கையில் இருக்குது. பெரிய மாணவர்களே, நம்மை திருத்துவதற்காக, நம்ம சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக, இன்னும் நாம் அவரை கிட்டி சேர்வதற்காக சில தண்டனை நமக்கு கிடைக்கும். சில தண்டனை நமக்கு கிடைக்கும். பிரியமானவர்களே, ஆனால் அவர் அங்கே பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது எல்லாம் முடிஞ்சு போயிடும். நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இருக்கிறவர்கள் நாளைக்கு இருக்க மாட்டார்கள், அவ்வளோதான். நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இருக்கிறவர்கள் நாளைக்கு இருக்க மாட்டார்கள். நம்ம படிக்க வேண்டிய பாடத்தை படிக்கும்போது கர்த்தர் ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கிடுவார். அப்போ பலனான நகரம் நமக்கு உண்டு. நமக்காக கர்த்தர் வாசல்களை திறப்பார். ரெண்டாவது என்ன பார்த்தோம், பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். மூன்றாவது, எல்லா மேடுகளையும் இடித்து நொறுக்கி நம்ம எளிமையும் சிறுமியுமானவர்கள் அதன் மேலே ஜெயம் எடுக்க, நம்முடைய கால்கள் அதை மிதிக்க, அதன் மேலே நம்ம ஜெயம் எடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஏழாம் வசனத்துக்கு வாங்க, நான்காவது என்ன செய்கிறான்னு பார்க்குறோம். நீதிமானுடைய பாதை செம்மையாக இருக்கிறது, மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறது. பெரிய மாணவர்களே, நம்முடைய பாதை சரியான பாதை. இந்த பாதை, பாதை என்ற தமிழ் சொல், இதை குறித்து முன்பு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பாதை என்ற தமிழ் சொல், இந்த பாதை என்ற தமிழ் சொல் தான் ஆங்கிலத்தில் பாத்து பாத்து பாத்துங்கிறாங்க. அநேக ஆங்கில சொற்கள், பிறமொழி சொற்கள், இன்னும் இந்தியாவில் உள்ள பழமொழியில் உள்ள சொற்கள் எல்லாமே இந்த தமிழ் மொழியிலிருந்து பிறந்த சொற்கள் தான். அநேக சொற்கள் பாதை தான் அவங்க பாத்து அப்படின்னு சொல்கிறாங்க. பாதை என்றால் என்ன? பாதம் பட்டு வருகிற தடம்.
முன்னால் நிறைய பேர் அதில் நடந்திருக்காங்க நடந்து நடந்து அவங்க பாதம் பட்டு ஒரு பாதை உருவாயிருக்கிறது. இப்போ நம்ம கேம்ப் போனோம், சாது சுந்தர் சிங் நடந்து போயிருக்கார், காரி டென்பும் போயிருக்காங்க, ஜிம்மி எலியட் போயிருக்கிறார், ஐராஸ்கடர் பிராண்ட், கிரானி பிராண்ட், இவங்க பாதை முன்னால் நடந்திருக்காங்க. அந்த நீதிமான்களுடைய பாதையில் நம்ம நடக்கிறோம், வேறு பாதையில் போகக்கூடாது, நீதிமான்களுடைய பாதை. அவங்களாம் முன்னால் போயிருக்காங்க, நம்ம பின்னால் போகிறோம். அவங்க பாதை உருவாக்கியிருக்காங்க, காட்டு வழியில் ஒரு பாதை இருக்குது, அந்த பாதை நம்ம பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்துறோம். அந்த பாதை ஏற்கனவே இருக்குது, அந்த பாதையை நமக்கு அவர் செம்மைப்படுத்துகிறார், அந்த பாதையை செம்மைப்படுத்துகிறார், கரடு முரடானவர்களை சமமாக்குகிறார், கோணலானவர்களை நேராக்குகிறார், நமக்காக பாதையை ஆயத்தப்படுத்து. அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்பாக போய் உன் இருளை வெளிச்சமாக்குவேன், உன் கோணலானதை நேராக்குவேன், கரடு முரடானதை சமமாக்குவேன். நான் முன்னால் போகிறேன், நான் முன்னால் போகிறேன். இது ஒரு அருமையான ஒரு பரிசுத்தமான ஒரு திருமணத்தில் ரொம்ப அழகாக சொன்னார். அந்த திருமணமாகி அந்த பெண் கணவனோடு ஒரு புது ஊருக்கு போகிறார். கணவன் எப்படி இருப்பார், அந்த குடும்பம் எப்படி இருக்கும், அந்த ஊர் எப்படி இருக்கும், எதுவுமே அவளுக்கு சரியாக தெரியலை. இப்போ அந்த அன்பான அப்பா சொன்னார், நீ ஒன்றையும் பற்றி கவலைப்படாத, நான் முன்னால் போய் எனக்கு வீடெல்லாம் பார்த்து வச்சிடுறேன், வீட்டுக்கு வேண்டிய பொருளெல்லாம் நான் வாங்கி வச்சிடுறேன், எல்லாத்தையும் நான் போய் செட் பண்ணிடுறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னான். ஆம்பிரியமானவர். அப்போ எனக்கு ஒரு நிகழ்வு, எங்கள் வீட்டில் நடந்த நிகழ்வு நினைவுக்கு வந்தது. எங்கள் அக்கா காலேஜ் முடித்த புதுசு, ஏன்னா 20 வயசு இருக்கும். அப்போ அவங்க பிஎட் என்று சொல்கிற அப்போ பிடிம்பாங்க, அந்த கோர்ஸ் படிக்கும் முன்பாகவே அரசாங்கத்துலேருந்து ரா கிராஜுவேட்னு சொல்லுவாங்க, பிடி படிக்காதவங்க, அவங்களுக்கு கோயம்புத்தூரில் வேலை கிடையாது. எங்களுக்கு கோயம்புத்தூர் எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்போ நெல்லையிலேருந்து கோயம்புத்தூர் போனால் கிட்டத்தட்ட 16 மணி நேரம் ஆகும், பஸ்ஸில் தான் போகணும். இந்த ஊர் எப்படி இருக்கும், அந்த ஜனம் எப்படி இருக்கும், இவங்க 20 வயசு பிள்ளை. அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, இவங்க போக வேண்டிய நாட்களுக்கு முன்னாலேயே போய் எல்லாம் பார்த்து அவங்க எங்கே ஸ்டே பண்ண, ஒரு நல்ல கான்வென்ட், அந்த கான்வென்ட்டில் அவங்களுக்கு ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் எல்லாம் செய்துட்டு வந்தாங்க. இந்த நேரத்தில் இயேசு நாமத்தில் சொல்கிறேன், அவர் முன்னால் போய் நம்ம நடக்க வேண்டிய பாதையை எல்லாம் செம்மைப்படுத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னென்னா கோணலாக இருக்க நேராக்கிடுவார். நீதிமன்றங்களுடைய அடிகளை கமாண்ட் பண்ணுற நெக்ஸ்ட் ஸ்டெப் 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 அப்படின்னு நம்மளை லீட் பண்ணுறதே அவர் தாங்க. என்ன அருமையான வாக்கு தத்தங்கள் பார்த்தீங்களா. அப்போ நீதிமன்றங்களுடைய பாதையை அவர் செம்மைப்படுத்துகிறார். முதலாவது பார்த்த வாசலை திறக்கிறார், பூர்ண சமாதானத்தை கட்டளையிடுகிறார், நமக்கு ஜெயத்தை தருகிறார். நம்முடைய பாதை என்றால் நீதிமான்கள் நடந்து வந்த பாதை, அந்த பாதையும் கூட நமக்கு நல்ல செம்மையாக்கி கொடுக்குறார். அப்போ எப்படி செம்மையாக்குற, முன்னால் போகிறார், தூதர்களை அனுப்புகிறார், எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண, வாப்பா வாப்பா என்று அந்த பாதையிலே அவர் நம்மை அழைத்து கொண்டு போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, வாசியுங்கள் 11 வசனம்.
கர்த்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள், ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் வைராக்கியம் வைத்திருக்கிறார். அதை அவங்க பார்க்கல, உலகத்தார் பார்க்கல, அநேக வேளை நம்மளும் பார்க்க மாட்டேங்கிறோம். கர்த்தர் நம்ம மேல் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார். எப்படியாகல என் பிள்ளைய நான் ஆசீர்வதிச்சாகணும், யார் எவ்வளோ எதிர்த்து வந்தாலும் சரி. இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததி, ஈசாக்கு யாக்கோபின் சந்ததி, இன்றைக்கு இந்த உலகத்தில் எவ்வளவோ நெருக்கங்கள், இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்காங்களே. பூமியில் எருசலேமி தேவன் புகழ்ச்சி ஆக்கியிருக்கார். நாம் கர்த்தருக்குள்ளாக நிச்சயம் கொள்ளலாம், நம்மேல் அவர் வைத்திருக்கிற வைராக்கிய வாஞ்சை பெரியது. வைராக்கியம் வைத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சா ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், என்ன சூழ்நிலை வரட்டும். எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல அப்படியே சும்மா மனந்திறந்து பேசுகிறேன், அவ்வளோதான். இதை தியானிக்க தியானிக்க எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த நாளுக்கென்று உள்ளத்தில் கர்த்தர் பாரப்படுத்தினார். ஒருவேளை உட்கார்ந்து ஒரு செய்தியாக எடுக்கட்டாலும், இந்த தியானமே நமக்குள்ள ஒரு பர்சனல் மெசேஜ். நமக்காக வாசலில் திறக்கிறார், பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்கிறார், ஜெயத்தை தர்றார். பிரியமானவர்கள், நம்மேல வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார். நம்ம பாதையை செவ்வைப்படுத்துகிறார். பிரியமானவர்களை வாசியுங்கள், தொடர்ந்து வாசியுங்கள். கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. ஆறாவது, எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நீர் நடத்துது. நான் காரியத்தெல்லாம் அவர் பார்த்துக்குவார், எங்கள் அப்பா பார்த்துக்குவாங்க எல்லாம். அது என்னம்மா என்ன பண்ணுறீங்க, எங்கள் டேடி பார்த்துக்குவாங்க அதெல்லாம், எங்கள் டேடி பார்த்துக்குவாங்க. ஐயா உண்மையாக சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், எல்லாம் டேடி பார்த்துக்குவாங்க. ஹல்லேலூயா, எல்லாம் டேடி பார்த்துக்குவாங்க. உலக பிரகாரமான டேடி பார்த்துக்கிட்டாலும் சரி, ஒருவேளை பார்க்குறதுக்கு உலக பிரகாரமான டேடி இல்லாட்டாலும் சரி, டேடி பார்த்துக்குவாங்க. அல்லது கடலை வைத்து கத்திரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம், டேடி பார்த்துக்குவாங்க. எங்கள் காரியங்களை எல்லாம் நடப்பிக்கிறவர் கத்தைய. வாழ்க்கையில் சில சில சம்பவங்களை என்னால் மறக்க முடியாது. அதுக்கு உலகத்தில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சிக்கல், அங்கே என்னுடைய ரூமில் டேபிள் பக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஜெபிச்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ரூபசங்க தங்கியிருந்து இங்கே காரியங்களெல்லாம் பார்த்து கொள்வார். அந்த காலைக்கு ஆராதனைக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கா, அஞ்சு மணிக்கு அவர் பாட்டு போட்டு விட்டுருவார். அப்போ ஏதோ ஒரு பாட்டு அதற்கு கேட்டதில்லை, அந்த பாட்டை கலங்கல்லப்பா, நாங்கள் கலங்கல்லப்பான்னு வந்துச்சு. கலங்கல்னால் ஏதோ தண்ணி கலங்கி இருக்குமே, இது கலங்கலப்பா, நாங்கள் கலங்கல் இல்லை, நாங்கள் கலங்க சுத்தமான தண்ணி. ஐயோ என்ன பாட்டுன்னு புரியல. நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், இன்றைக்கி ஊழியத்தில் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையோட வேதனையோடு ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். கலங்கலப்பா, நாங்கள் கலங்கலப்பா, என்னடா கலங்கல் கலங்கல்னு பாட்டு வருது. ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், அதில் ஒரு அடி ஊழியம் உங்கள் இதுப்பா, நீங்கள் பார்த்துக்குவீங்க, நான் ஏன் கலங்கணும். அப்போ தான் அந்த கலக்கத்தை பற்றி உள்ள பாட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு, ஊழியம் உம்முடையது, நான் ஏன் கலங்கணும். உடனே இந்த கலக்கம் போயிடுச்சு. ஊழியம் அவருடையது, அவர் பார்த்துக்குவார், நான் ஏன் கலங்கணும். ஊழியம் அவருடையது, அதுக்காக நான் உட்காந்து ஒரி பண்ணணுமா, அவர் பார்த்துக்குவார். நம்ம காரியங்களை எல்லாம், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியம், எதிர்காலம், எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவ கர்த்தர். நீ பயப்படவே வேண்டாம், கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார்.
காரியங்களை நீங்கள் போட்டு தலையில் வச்சுட்டு கஷ்டப்படாதீங்க. வரி வரியாக கத்தர் பேசுகிறார். பலனான நகரம் நமக்கு என்ன வாசலில் திறக்கிறார், பூர்ண சமாதானத்தை தர்றார், ஜெயத்தை கொடுக்குறார், பாதையை செவைப்படுத்துகிறார், காரியங்களெல்லாம் அவர் நடப்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து வாசியுங்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மையல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். நேரம் கருதி நம்ம 15 வசனத்துக்கு போவோம். இந்த ஜாதியை பெருக பண்ணினீர் கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர், நீர் மகிமைப்பட்டீர், தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தீர் கர்த்தாவே. தேசத்தின் எல்லை எல்லாம் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தீர். யோசிக்கமாக ஒன்று சொல்கிறேன், அகண்ட பாரதம் அகண்ட பாரதம்னு பேசுகிறாங்க இல்லையா, எல்லை பெருசாகுது. தேசத்தின் எல்லையை பவுண்டரியை நெடுந்தூரம் தள்ளி வச்சிட்டார். நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு வயல், ஒரு 10 சென்ட், 10 சென்டில் ஒரு வயல் இருந்துச்சு. அப்புறம் அந்த பக்கத்து வயல், அந்த வயல், இந்த வயல்னு வாங்கினாங்க. 1 ஏக்கருக்கு வயல் வந்துடுச்சு. 10 சென்ட் வயல் 1 ஏக்கர் வயலாக மாறிடுச்சு. இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அந்த பவுண்டரியை நெடுந்தூரம் தள்ளி போக பண்ணிட்டார். எத்தனை ஏக்கர்னு கூட சொல்ல முடியும். அப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெருக்கத்தை கட்டளையிடுவார். நான் அவளை பெருக பண்ணுவேன். ஒரு ஆபிரகாம் பிள்ளை இல்லாமல் வருத்தப்பட்டு இருக்கான். வாழ வெளியே கூட்டு போகிறார், வெளியே கூட்டு போகிறார். நல்ல டீச்சர் நம்ம ஆண்டவர். இந்த ஆப்ஜெக்ட் டீச்சர்ஸ் டீச்சிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. கூடாரத்துக்கு தானே வெளியே கூப்பிட்ட, வெளியே வரணும் ராத்திரி, வெளியே வந்த மேலே எட்டி பாருனர் பார்த்து எத்தனை நட்சத்திர கவுண்ட் பண்ணி சொல்லுன்னு பார்க்கலாம். சும்மா அழத இந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை மாதிரி உன் ஜனத்தை பெருக பண்ணுவேன். கீழே பாரு மணல், கவுண்ட் பண்ணுறியா? கவுண்ட் பண்ண முடியாது. இந்த மணலை போல நான் அவன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இவருக்கு சட்டத்தில் பலன் கிடையாது. அந்த அம்மா மலடி, ஸ்திரீகளுக்கான வழிபாடு நின்று போயிட்டு கதவு குழந்தை அந்த அம்மாவுக்கு தர்றார். அவங்களுக்கு 2 பிள்ளை, அதில் 1 பிள்ளை யாக்கோபு, அவனுக்கு 12-13 பிள்ளைங்க. இன்றைக்கு அந்த சந்ததி எவ்வளோ பெருகிருக்கு. இன்னும் ஆவிக்குற பிரகாரமாக பார்த்தா கிறிஸ்தவ யூதர்கள் சர்வ பிரகாரமாக ஆபிரகாம தகப்பன்னு சொல்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக முகமதியர்களும் அவரை தகப்பன் கொண்டாடுறாங்க. அப்போ இன்றைக்கு உலகத்தில் கிட்டத்தட்ட 50%க்கும் அதிகமானவர்கள் நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைன்னு சொல்கிறாங்க. பண்ணாரா இல்லையா? பெருக பண்ணாரா இல்லையா? உங்கள் எல்லையை நெடுந்தூரத்துக்கு கொண்டு போயிடுவோம். நெடுந்தூரத்துக்கு கொண்டு போவார். அவரே அவருடைய பிளான் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். உலக பிரகாரமாக இன்றைக்கு நம்முடைய ஊழியம் எங்கேயோ தூரமாக இன்டர்நெட் மூலமாக போயிட்டுருக்குது. ஹோட்டலில் இருக்கிறோம், நினைவர பண்ணினால் உங்களை உற்சாகப்படுத்த சாட்சியாக இதை சொல்லி முடிக்கிறேன்.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பு, அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நானும் ரெண்டு ஊழியர்களும் டி நகரில் உள்ள ஒரு ஹோட்டல், விருதுநகர்னு சொல்லுவாங்க, சாதாரண ஹோட்டல் தான். அந்த ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அப்போ எங்கள் பக்கத்தில் இன்னும் ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்க பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு ஊழியரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எங்களுக்கு புரிஞ்சிச்சுங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு. அப்போ என் பக்கத்தில் இருந்த ஒரு ஊழியக்காரர், நீங்கள் எங்கே கிறிஸ்தவங்களா என்ன எங்கே இருக்கீங்கன்னா, அவங்க அமெரிக்காவில் இருக்க. நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்பாக, அமெரிக்காவில் இருக்கோம் அப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே இந்த ஊழியக்காரர் கூட இந்த இன்னொரு ஊழியக்காரரை இன்ட்ரடியூஸ் பண்ணார், அவர் விஷ் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணார், நம்ம அண்ணா நகரில் ஒரு இல்லை இங்கே வந்துட்டோம் ஒரு சின்ன சபை ஹோட்டலில் இருக்கிறோம், இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இவங்க பாஸ்டர் ராபர்ட் சைமன். பாஸ்டர் ராபர்ட் சைமன் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அவர் கேட்டார், நீங்கள் தான் இங்கே அண்ணா நகரில் சபை வச்சுருந்தீங்க? ஆமாம். அமெரிக்காவில் எங்கள் சர்ச்சில் உங்களை பற்றி பேசுவாங்க. பெருமைக்காக சொல்லலை. கர்த்தர் நம்முடைய எல்லையை நெடுந்தூரம் பெருக பண்ணுகிறார். கர்த்தர் நம்முடைய எல்லையை நெடுந்தூரம் பெருக பண்ணும். இது ஒரு வழியில் அதை ரெண்டு பேருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த கால விளக்கத்தை நம்மோடு கூட பேசியிருக்கிறேன். நமக்காக வாசல்கள் திறக்கப்படும், பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். மலைகள் மிதித்து நொறுக்கப்படும், குன்றுகள் தகர்க்கப்படும், நம்முடைய பாதையக்கத்தை செவைப்படுத்துவார், நம்முடைய எல்லையை பெரிதாக்குவார். நமக்காக வைத்திருக்கிற வைராக்கியம் வெளிப்படும். கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எனக்கு சொந்தமாக்கும். கர்த்தரை கேளுங்க. ஊராரவா சனகதி நமக்கரபாலவா. ஏசப்பா, இந்த வார்த்தைகளை எனக்கு சொந்தமாக்க இன்னும் பெரிய காரியங்களை செய்யும். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை நடப்பிய ஆண்டவரே. ஒருவேளை கர்த்தர் தண்டித்திருப்பார், நெருக்கங்கள் இருக்கும். இந்த வேத பகுதியில் வருது, தண்டனையின் நாட்களில் அவரை நினைத்து பார்க்கிறோம். இன்றைக்கு அடிச்சிருப்பார், ஒரு ஆபத்தை அனுமதித்தார், ஒரு நஷ்டம் வருது. ஏன் ஆண்டவரே இந்த நஷ்டம் யோசிக்கிறோம். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற நல்ல தேவன், ஊராஷ நகர தீனம் ஊரீஷ நகரில் கதீரப்பட்டோம். ஏசப்பா, நாங்கள் உண்மையை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அவர் உங்களுக்காக, தனிப்பட்ட முறையில் சிஸ்டர் உங்களுக்காக, பிரதர் உங்களுக்காக, உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற வைராக்கியத்தை உலகத்தார் காண்பார்கள், உங்கள் உறவினர்கள் காண்பார்கள். என் மகளுக்காக, என் மகனுக்காக, என் பிள்ளைக்காக நான் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறேன், வைராக்க வாஞ்சையாக நான் இருக்கிறேன். என் வைராக்கியம் அதை செய்யும், என் வைராக்கியம் அதை செய்யும். நீ பயப்படாத, என் வைராக்கியம் அதை செய்யும். கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் பேசுகிறது ஆவியில் உணர்கிறேன். நான் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறேன், உனக்கு செய்தே தீரும். ஊரீஷ நகதி நமக்கிற வாழவும் நீர பக்கறவா. நீ பயப்படாத, நான் முன்னால் போகிறேன், உன் பாதையை நான் சபைப்படுத்துவேன். ஊஷ நகதி நமக்கறவா. மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவும் மரணம். நீ ஏன் பாதையில் நடக்கிற, அந்த பாதையை குறித்து பயப்படாத, நான் முன்னால் போகிறேன்.
நான் முன்னால் போகிறேன். கரடு முரடானதெல்லாம் சமமாயிரும், கோணலானதெல்லாம் நேராயிரும். ஊரி சிறுமி எளிமையுமானுடைய காலத்தை மிதிக்கும். ஊரி சனகதீன முக்கர ஊலீர பக்கரம் வழி நடத்தும் வல்ல தெய்வன். ஊரி சனகரலகதீன முர பக்கர ஊஷல வலியரப்பா. ஸ்தோத்ராண்டவரே, ஸ்தோத்ராண்டவரே, ஸ்தோத்திர ராஜா, நம்மே ஸ்தோத்திரிக்கிறேன். பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுங்கய்யா. ஊரி சனகரலகதீன மக்கர எல்லையை நெடுந்தூரம் தள்ளி போடுங்கண்டவரே, பெருக பண்ணுங்கண்டவரே. ஊஷநகர் அலகதீரமா. தேங்க்யூ ஜீஸஸ். ஆமென்.